ஓகே, அடுத்த டைப் டைமென்ஷனல் இன்புட் பற்றி போகலாம். ஸோ இதை வந்து அன்செக் பண்ணிவிட்டு இதை வந்து ஓகே கொடுத்துட்டேன். ஸோ ஆப்ஜெக்டோட டைமென்ஷன்ஸ் வந்து நமக்கு வந்து தெரியும். எக்ஸாம்பிள், இப்போ வந்து நான் வந்து ஆர்க்கு க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அதோட ரேடியஸ்னால் ரேடியஸ் வந்து நமக்கு வந்து விசிபிள் ஆகும். ஸோ ரேடியஸ் வந்து 4.5 இருக்குது அப்படின்றது நமக்கு வந்து தெரியும். எக்ஸாம்பிள், லைன் க்ரியேட் பண்ணுறேன்னா அதோட லென்த் அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு வந்து விசிபிள் ஆகும். ஓகே, இதுக்குள்ளேயும் சம் அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும். செட்டிங் போயிட்டு ஷோ ஒன்லி ஒன் டைமென்ஷன் இன்புட் அப்படின்ட்டு கொடுத்துட்டுனா எனக்கு வந்து ஒரு டைமென்ஷன் மட்டும்தான் தெரியும். ஸோ இப்போ போய்ட்டு லைன் வந்து க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா டிஸ்டன்ஸ் மட்டும்தான் ஃபஸ்ட்டு தெரியும், டிகிரி வந்து தெரியாது. இதே டேப் கொடுத்தோன்னா டிகிரி தெரியும், டிஸ்டன்ஸ் வந்து தெரியாது. ஏதாவது ஒரு டைமென்ஷன் மட்டும்தான் நமக்கு வந்து விசிபிள் ஆகும். ஓகே, அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஷோ டூ டைமென்ஷன் இன்புட் ஃபீல்டு அப்படின்ட்டு கொடுத்தோம்னா நமக்கு ரெண்டு டைமென்ஷனுமே நமக்கு வந்து தெரியும். எக்ஸாம்பிள், இப்போ போய்ட்டு லைன் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா டிஸ்டன்ஸும் தெரியும், ஆங்கிளும் நமக்கு தெரியும். ஸோ டிஸ்டன்ஸ் 6 இருக்குது, ஆங்கிள் 29 இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரெண்டு டைமென்ஷனும் நமக்கு வந்து விசிபிள் ஆகும். ஓகே, அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாம். டிஎஸ் சென்டர் செட்டிங் போய்ட்டு ஷோ ஃபாலோயிங் டைமென்ஷன் இன்புட் அப்படின்ட்டு கொடுத்துட்டோம்னா நம்ம வந்து மாடிஃபை பண்ணும்போது என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் நமக்கு தெரியணும் அப்படின்றத செட் பண்ணுறது. எக்ஸாம்பிள், லென்த்து மட்டும் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ போய்ட்டு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ட்ரா பண்ணிடுறோம். இதை வந்து இப்போ வந்து நான் வந்து மாடிஃபை பண்ணுறேன். ஸோ இந்த கிரிப்பை யூஸ் பண்ணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிள் வந்து நமக்கு வந்து தெரியாது, லென்த்து மட்டும்தான் நமக்கு வந்து தெரியும். ஏன்னா வந்து நம்ம வந்து லென்த்து மட்டும்தான் வந்து கொடுத்துருந்தோம். ஓகே, இதே நம்ம போய்ட்டு ஆங்கிள் அப்படின்ட்டு கொடுத்தோம்னா நமக்கு வந்து ஆங்கிள் மட்டும் தெரியும், லென்த்து வந்து தெரியாது. ஸோ லென்த்து வந்து அன்செக் பண்ணிட்டேன். இப்போ போய்ட்டு இதை வந்து மாடிஃபை பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிள் வந்து நமக்கு வந்து விசிபிள் ஆகும், லென்த்து வந்து விசிபிள் ஆகுது. ஓகே, ரெண்டும் தெரியணும் அப்படின்னா ரெண்டுத்தையும் செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோம்னா ரெண்டு நமக்கு வந்து தெரியும். சேம் அதே போல் தான் அனதர் ஆப்ஷன்ஸும். எக்ஸாம்பிள், ஆர்க் ரேடியஸ் அப்படின்ட்டு கொடுத்தோம்னா ஆர்க்கு வந்து மாடிஃபை பண்ணும்போது அதோட ரேடியஸ் மட்டும் நமக்கு வந்து விசிபிள் ஆகும். ஓகே, அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாம். டிஎஸ் சென்டர் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஷோ கமெண்ட் ப்ராம்ப்டிங் அண்ட் கமெண்ட் இன்புட் நியர் த கிராஸ் ஏர்ஸ் அப்படின்னும் போது ஒன்றும் இல்லை. நம்ம டைப் பண்ணுறது எல்லா ஆப்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து மவுஸ்க்கு பக்கத்தில் வரும். இது வந்து செக்கில் இருந்தால் ஓகே. இப்போ வந்து டைமென்ஷன் இன்புட் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். பாயிண்டர் இன்புட் ஓகே கொடுத்துட்டேன். இதை வந்து அன்செக் பண்ணிட்டேன். இப்போ ஓகே கொடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து கமெண்ட் டைப் பண்ணோம்னா கமெண்ட் லைன் விண்டோவில் தான் நமக்கு வந்து வரும். அதுக்குள்ளே வர ஆப்ஷன்ஸ் எல்லாமே கமெண்ட் லைன் இருக்கிற ஏரியா உள்ள தான் அது வந்து இருக்கும். இதே போய்ட்டு நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மவுஸ் கூடவே நமக்கு வந்து வரும். இப்போ போய்ட்டு கமெண்ட் வந்து டைப் பண்ணோம் அப்படின்னா மவுஸ் கூடவே நமக்கு வந்து தெரியும். ஓகே, அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாம். டிஎஸ் சென்டர் ஷோ அடிஷ்னல் டிப்ஸ் வித் கமெண்ட் ப்ராம்ப்டிங் அப்படின்னா ஒன்றும் இல்லை. நம்ம எடிட் பண்ணும்போது சம் டிப்ஸ் வந்து நமக்கு வந்து விசிபிள் ஆகும். இதே அன்செக் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து விசிபிள் ஆகாது. ஓகே, இப்போ செக்கில் இருக்குது. இப்போ வந்து நான் சம் ஆப்ஜெக்ட் வந்து ட்ரா பண்ணுறோம், லைன் ட்ரா பண்ணிட்டேன். இதை வந்து எடிட் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இதை போய்ட்டு நான் வந்து கிளிக் பண்ண அப்படின்னா நமக்கு சம் டிப்ஸ் வந்து ஷோ ஆகும். ஸ்பெசிஃபை ஸ்ட்ரெச் பாயிண்ட் ஆர் ப்ளஸ் கண்ட்ரோல் டு சைக்கிள் பிட்வீன் லென்த் அண்ட் ஸ்ட்ரெச் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இந்த டிப்ஸ் வந்து நமக்கு வேணுமா வேணாமா அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு தான் அந்த ஆப்ஷன். ஓகே, இப்போ போய்ட்டு நான் வந்து அன்செக் பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த டிப்ஸ் வந்து வராது. டிஎஸ் கொடுத்துட்டேன். இப்போ போய்ட்டு இதை வந்து அன்செக் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ போய்ட்டு நான் வந்து எடிட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த டிப்ஸ் வந்து நமக்கு வந்து விசிபிள் ஆகாது. பட் நம்ம கண்ட்ரோலில் ப்ரெஸ் பண்ணி சேஞ்சஸ் பண்ணிக்கலாம், லென்த் அண்ட் ஸ்ட்ரெச் யூஸ் பண்ணி. ஓகே, அடுத்த ஆப்ஷன் போகலாம். ஸோ இப்போ பார்த்த ஆப்ஷன் வந்து நம்ம வந்து டைனமிக் இன்ஃபோ டிப்ஸ் அப்படின்ற கமெண்ட் மூலமாகவும் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். டிஒஎன் இன்ஃபோ அப்படின்ட்டு கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. இதில் போய்ட்டு வேல்யூஸ் 1 அப்படின்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு அந்த டிப்ஸ் வந்து தெரியும். ஸோ இப்போ போய்ட்டு கிளிக் பண்ணுறேன், டிப்ஸ் வந்து தெரியுது. அகெயின் போய்ட்டு வேல்யூஸ் வந்து 0 அப்படின்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா அந்த டிப்ஸ் வந்து விசிபிள் ஆகுது. டிராஃப்டிங் டூல் டிப் அப்பியரன்ஸ்னால் ஒன்றும் இல்லை. ஸோ இதுக்குள்ளே போய்ட்டு டெக்ஸ்டோட கலர் என்ன இருக்கணும் அப்படின்றத செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள், க்ரீன் கலர் கொடுத்தனா எனக்கு டெக்ஸ்ட் வந்து க்ரீன் கலரில் வரும். இப்போ போய்ட்டு நான் வந்து டைப் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபை ஃபஸ்ட் பாயிண்ட் அண்ட் அந்த வேல்யூஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் நமக்கு வந்து அப்ளை ஆகும். அகெயின் போய்ட்டு பிளாக் அப்படின்ட்டு கொடுத்தனா எனக்கு வந்து பிளாக் கலரில் வந்துடும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டைனமிக் இன்புட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்.
அந்த டெக்ஸ்டோட சைஸ் அண்ட் அந்த பாக்ஸோட சைஸ் வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள், டிக்ரீஸ் பண்ணிவிட்டேன், இப்போ போயிட்டு ஓகே கொடுக்குறோம். இப்போ போயிட்டு நம்ம வந்து அந்த டைனமிக் இன்புட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். ஓகே, அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா டூல் டிப் அப்பியரன்ஸ். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்பரன்சி. ஸோ அது எவ்வளோ ட்ரான்ஸ்பரன்சியில் இருக்கணும் அப்படின்றத நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஹையர் ட்ரான்ஸ்பரன்சி கொடுத்தோம்னா நமக்கு வந்து விசிபிலிட்டி வந்து ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ இப்போ வந்து 88 கொடுக்குறேன் நான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா விசிபிள் வந்து நமக்கு வந்து ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும். இதே டிஎஸில் போயிட்டு 0 அப்படின்ட்டு கொடுத்துட்டோம்னா ஃபுல் விசிபிலிட்டி வந்து நமக்கு வந்து இருக்கும். 0 கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல் விசிபிலிட்டி வந்து நமக்கு வந்து இருக்கும். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ரைட் ஒயர் செட்டிங் ஃபார் ஆல் டிராப்டிங் டூல் டிப்ஸ் அப்படின்னு ஒன்றும் இல்லை. ஸோ இது கொடுக்கும்போது அனதர் செட்டிங்ஸ், அதாவது டைனமிக் இன்புட் இல்லாமல் ரிமைனிங் இருக்கிற எல்லா செட்டிங்ஸும் நமக்கு வந்து அப்ளை ஆகிடும். இதே யூஸ் செட்டிங் ஒன்லி ஃபார் டைனமிக் இன்புட் அப்படின்ட்டு கொடுக்கும்போது டைனமிக் இன்புட்டில் வர ஆப்ஷன்ஸுக்கு மட்டும் நமக்கு வந்து அப்ளை ஆகும். ஆப்ஷன்ஸ் அப்படின்ட்டு கொடுத்தோம்னா ஆப்ஷன்ஸ் டயலாக் பாக்ஸுக்கு டைரெக்டாக இதிலேருந்தே நமக்கு வந்து போயிடும். ஸோ இதில் அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.